அதான் என் பாதம் மட்டும் வீடியோ என்ன பார்க்க போனால் ஜமால் திட்டி எபிசோட் நம்பர் 30 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் தேர்ட்டிங்லாம் ஈவில் பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோ முழுங்க பார்க்குறது. அப்போ நம்ம ஹீரோ ப்ரொடக்ஷன் கிளிக் போட்டிருக்கோம், ஆனால் அந்த இடத்துல அதுவும் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ எதுவும் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பான். அப்போ சிறந்த நம்ம ஹீரோன் வந்து நம்ம ஹீரோ தள்ளி விட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிற்கிறான். அந்த ஈவில் பீஸ்ட் நம்ம ஹீரோன் முழுங்க பார்க்குறது. அப்போ நம்ம ஹீரோ எதுவும் பண்ண முடியாமல் கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்குள்ளே விழுவுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ணுங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது நம்ம ஃபேங்குயினா அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம ஃபேங்குயினாவும் தண்டர் பவரை வச்சு முழுசாக அட்டாக் பண்ணி அந்த ஈவிஸ்லுமே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதே இடத்துல மௌலியின் முடியாமல் அப்படி கீழே விழுறான். அப்போ என்ன சொல்கிறேன்னா எப்படி இதை பண்ணுங்கிற நம்ம கேட்டுட்டு இருக்கான். அதே சமயத்தில் ஹீரோயின் கீழே உள்ளவரை பார்த்ததுக்கப்புறம் ஃபேங்குயின் நம்ம ஹீரோயினை பிடிக்கிறாங்க. முடிச்சு கீழே கூப்பிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான், ரொம்ப தேங்க்யூங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இதெல்லாம் பரவாயில்லைங்கிற மாதிரி அவள் சொல்லுவான். இது எல்லாத்தையுமே நம்ம ஜிம்மி பார்த்து இவ தப்பிச்சுட்டா போல இருக்கு, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அடுத்த ஜிம்மி கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்து நம்ம ஃபேங்குயின் கீழே இருக்கி விட்டதுக்கப்புறம் அவன் சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ ஓகேவன்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன ஓகே தான், இங்கே பாரு நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்னை பற்றி ஏன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன், எதுக்கு இப்படி பண்ணேன், இந்த வாட்டி இப்படி பண்ணாருங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது கேட்ட ஹீரோயின் நான் அப்படிலாம் இதை பண்ணல, அதெல்லாம் வீடு அங்கே பாரு ஃபேங்குயின் அவங்க பவர் ஒரு லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க, இது நம்பவே முடியாத விஷயங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃபேங்குயினை பார்த்தா ரெண்டு ரேகரை வர வச்சுட்டு அவங்க தண்டர் பவர் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இது ஒரு லெஜெண்டரி மூவ் தானே, இந்த மூவ்லாம் யாருக்குமே தெரியாத ஒன்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஃபேங்குயின் அவன் தண்டர் பவர் அதிகப்படுத்தி அட்டாக் பண்ண தயாராக இருக்கான். மௌலினும் மொழியாமல் இருக்கா, ரெண்டு டேமேஜ் பண்ண அட்டாக் பண்ண பார்த்ததுக்கப்புறம் அவன் ஈவில் ப்ரே வச்சு தடுக்க பார்க்குறான். அந்த இடத்துல பயங்கரமான வைப்ரேஷனே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயெல்லாம் பார்த்து இதான் எனக்கு சரியான சமயங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போய் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனும் பின்னாடி வந்துட்டுருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது உடம்புல. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல பார்த்தா அவன் இல்லவே இல்லை. அதை பார்த்து அவன் எங்கே போனான்னு பார்த்தா அப்படியே பின்னாடி வெளியாக எக்ஸ்ட்ரா இருக்கான் அந்த மௌலினு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ அப்புறமா அவங்க கூட சண்டை போடுறான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். சுற்றி இருக்கவங்க யாருக்குமே எங்கே போடல, இங்கே மௌலின் எங்கே போனான்னு தேடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஹீரோயின் ரத்தம் கிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல அந்த இடத்துல. அவங்க நம்ம ஹீரோ திரும்பி பட்டு உனக்கு என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோன் கீழே விழுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் தாங்கி பிடிக்கிறதுக்காக வேகமாக ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கரெக்டாக போய் அவளை பிடிச்சிருக்கான். அதே சமயத்தில் அவன் கான்சியஸே இல்லாமல் இருக்கான். அதை பார்த்து நம்ம ஃபேங்குயினை இவன் தப்பிச்சு போயிட்டான், இவளுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கீழே இறங்குறாங்க. இறங்கி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனு கையை வச்சுக்கிட்டு நீ கண்ணமொழி உனக்கு ஏன் இப்படியாச்சு, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ நல்லா இருக்க தானே என்கிட்ட சொன்ன, ஏன் இப்படியாவது உனக்கு. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு பிழைப்பேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உனக்கு நான் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன், உனக்கு தான் என் வீடு கூட கொடுக்கணுங்கிறது என் வாழ்க்கையோட வீடியோ கூட இருக்கலாம். அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கண் கலங்கிட்டு இருக்கான். அந்த கண்ணீர்லாம் நம்ம ஹீரோயின் மேலே பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, உன்ன மாதிரி ஒரு ஆளை என் வரையும் நான் பார்த்ததே இல்லை, நீ அழுகக்கூடாது, எனக்காக எந்த நொண்டிலையும் அழுகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மயங்கி விழுவுறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஃபேங்குயின் இவளுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஃபேங்குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோ ஸ்விட்சில் இருந்து தான் பிரேக் ஆகிருக்கும் அந்த ஈவில் ஃப்ரீம் பத்தனால. அதை கேட்டு நம்ம ஹீரோ உனக்கு எதுவும் ஆவாரு, நான் அவன் கூட இருக்கேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ அவ என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை பார்த்தது உன்னை சந்தித்த நினைவுகள்லாம் எனக்கு என்றைக்குமே இருக்கும், என் வாழ்க்கையோட உண்மையான நினைவுகள் தான், சந்தோஷமான நினைவுகள் தான், அது உன் கூட இருந்தது மட்டும்தான். நீ என்கிட்ட காட்டின அன்புகளை இன்றைக்குமே என்னால் மறக்க முடியாது, ஆனால் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது. அதே சமயத்தில் என்னோட சாவு உறுதியாச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, உன்னை ப்ரொடெக்ட் கூட பண்ண முடியாது, என்னை மன்னிச்சுது, நான் உன்னை இனிமேலுக்கு மேலே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, உன்னை நீ தான் பார்த்துக்கணும். அப்போ நம்ம ஹீரோ இப்பெல்லாம் சொல்லாத, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நீ சாக மாட்டேன், உன்னை காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கையை பிடிச்சி நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஃபேங்குயினெல்லாம் பார்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியல சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சினா திடீர்னு அந்த கை அப்படி கீழே விடுவாரு. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு, ஏன் கண்ணை ஓபன் பண்ண, ஏய் நீ மைக்கெட்டில் தானே இருக்க, கண்ணை ஓபன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சுற்று போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவள் பேரை சொல்லி கரெக்டாக ஆரம்பிக்கிறான். அவள் கூட இந்த நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறான். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோயின் எவ்வளோ அன்பாக நம்ம ஹீரோ கிட்டே இருந்திருக்கா, அதாவது தாழ்வு மனப்பான்மே இல்லாமல் நம்ம ஹீரோ கூட பழகுன விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ மைண்டுகளை ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் ஒரு கமாண்டர் பிரின்சஸாக இருந்தாலும் நம்ம ஹீரோவை ஒரு வேலைக்காரனா கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. அந்த விஷயம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவள் அன்பு இந்த உலகத்தை தலை சிறந்த அன்பாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஹீரோவை இந்த அளவுக்கு யாராலையும் லவ் பண்ணவே முடியாது, இந்த அளவுக்கு யாருமே அவனை மேல மரியாதையும் வைக்க முடியாது, அந்த மரியாதை எல்லாமே வச்ச ஒரே ஒரு பொண்ணு இன்னைக்கு இல்லை. அந்த வழி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவால தாக முடியல. அந்த இடத்துல கத்தி அழுவ ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோ, நீ என்னை விட்டு போயிருக்க கூடாது, இது எல்லாம் ஒரு கெட்ட கனவு, இதனால இது நம்ப முடியல, நீ என்னை விட்டு போவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, கண்ணை ஓபன் பண்ணு, என்னால பிளீஸ், என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ கதறிட்டு இருக்கான். அதே சமயத்துல
அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த டிராகன் பிக்சருக்குள்ள ஒரு ரெட் ஆரா வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அது ஹீரோயினோட ஆரா தான் நினைக்கிறேன். அந்த டிராகன் பிக்சருக்குள்ள அது மிங்கில வர மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோனோட கத்தியில ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல மின்னிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன பண்றது ஏன் இப்படி ஆச்சுங்கிற மாதிரி இடத்துல கவலைப்பட்டு இருக்கா நம்ம ஹீரோனை கையில வச்சுட்டு. என்ன நம்ம ஹீரோவை இருக்குமால அவளை காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியல. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்னோட மெமரி என் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டேன், இப்படி ஒரு ஆள் என் வாழ்க்கையில இருந்தாங்கிறதே எனக்கு கிடைச்ச வரமா நினைக்கிறேன், உன்னை என்னால காப்பாற்ற முடியல, நான் எவ்வளவு போய் முட்டால இருந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா. அப்ப நம்ம பெங்குயின் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ என் உயிரை காப்பாத்திருக்க, அந்த மோதி என்ன கொள்ற நிலைமைக்கு வந்துட்டான், அந்த இடத்துல நீ என் உயிரை காப்பாத்திருக்க, இந்த விஷயத்த என்னால நான் மறக்கவே முடியாது, நீ மட்டும் இல்லைன்னா அந்த மௌலினை என்னால தொற்றுக்க கூட முடியாது, உன் உயிரை சுத்தமா நினைச்சுனா என் உயிரை நீ காப்பாத்திருக்க, அதுக்காக நான் உனக்கு ஒண்ணு பண்ணு நினைக்கிறேன், நீ உன் கல்டிவேஷன் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிப் எல்லாம் முடிச்சிருக்க, அப்புறம் எங்க அப்பா கிட்ட உனக்காக நான் பேச உன்னை அடாப்ட் பண்ணிக்க சொல்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு கண்டுக்கவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஃபேக்குவின் என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்க அப்பாவோட ஃபேமிலியில அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ ஒரு வேலைக்காரனா இதுக்கப்புறம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ எங்க ஃபேமிலியில ஒரு உறுப்பினராக மாறிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எதுவுமே நம்ம ஹீரோக்கு பெருசாகவே தெரியல, ஏன்னா இப்படி ஒரு இழப்பு நம்ம ஹீரோக்கு வந்திருக்குல்ல. அப்ப நம்ம ஃபேங்குயின் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு நான் சொல்லவரை புரியலன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் நடந்தா நீ எனக்கு ஈக்குவல் ஆயிடுவா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துவே கல்டிவேஷன் மட்டும் எல்லாமே சேமா பண்ணலாம், அதே சமயத்துல நம்ம ரெண்டு பேரும் சமமான ஒருத்தவங்க, அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ இதுவுமே கண்டுக்கல. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நம்ம ஹீரோன் பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபேங்குயினா இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப நம்ம ஃபேங்குயின் நம்ம ஹீரோட பேர் சொல்லி கண்ணியா கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீங்க எனக்காக இப்படி பண்ணணும்னு நினைச்சிருக்கு, ரொம்பவே தேங்க்ஸ் உங்க வேற இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற விஷயங்கள்ல எனக்கு இப்ப எதுவும் பெருசா தெரியுது மாதிரி இல்ல, நான் இதுக்கப்புறம் வேலைக்காரன் இருக்க முடியாதுங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியுது, ஆனா எனக்கு இப்ப இந்த இடத்துல இவ்வளவு பட்டிதான் எனக்கு கவலையா இருக்கு, இவ்வளவு இப்படி இழப்பன்னு நினைச்சு பார்க்கல. அப்ப நம்ம ஃபேக்குயின் அதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஜிம்மியை பார்த்தா அந்த இடத்துல வேகமா பறந்துட்டு இருக்கான், சீ நம்ம நடிச்சது எதுவுமே நடக்கல, அவ தப்பிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஜியான் மவுண்டன்ல அந்த அவங்க எல்லாம் ஸ்பீச் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்துடுறான். நம்ம பாக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால இத்தனை பேர் தான் இருந்தாங்க, இவங்களை உடனே காப்பாற முடிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாரையும் எப்படி ரெக்கவர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பாப் பண்ணி கிளம்பி போறான். அதுக்கப்புறம் மௌலின காட்டினா, மௌலின் அப்படியே ஓடி வந்துட்டனால அவன் அப்படியே ஒரு இடத்துல ஒரு மலை மாதிரி பிரதேசம் மாதிரி இருக்கு, அது இடத்துக்குள்ள அப்படியே உள்ள போயிட்டு நல்ல பேர வீழ் கப்சிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்கான் இவன். அதே சமயத்துல நம்ம ஃபேங்குயினும், இவன் இந்த இடத்துக்கு போயிருவான், இவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவனை நான் பிடிச்சி குன்னே அவங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஃபேங்குயின் சொல்லிட்டு அவங்க டிராகனை வர வச்சு அது மேல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த மௌலி இன்னும் உயிரோட இருக்கான், அவனை நான் கொன்னே அவன், இன்னைக்கு அவன் பண்ணதுக்கு பதிலடி கொடுத்தே அவனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஈவன் கட்டி எடுத்து பின்னாடி வைக்கிறான், அதுல லைட் ஹவுஸ் பார்க் அடிக்கிற மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. நம்ம ஹீரோன்னு எனக்கு தெரிஞ்சு உயிரோடு வந்துருவாங்க நானும் நினைச்சேன், ஆனா இந்த இடத்துல நம்ம ஈவன் செத்து போவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் தான் கதை ரொம்ப பயங்கரமா போக போறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.